ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான டிஃப்ரெண்ட்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது என்ன பிரியாணி அப்படின்னா கிட்னி பீன்ஸ் பிரியாணி. கிட்னி பீன்ஸ் வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, அதனால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி இலை, லவங்கப்பட்டை ஆட் பண்ணிக்கணுங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணுங்க. அரிக்கி வச்ச ஒரு 6 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணுங்க. அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வதக்கணுங்க. செவந்து வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி ஊற வச்ச கிட்னி பீன்ஸ் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த காய்கறியும் கிட்னி பீன்ஸ் பட்டாணி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க. அடுத்தது சிறிதளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கணுங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மற்ற கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை போட்டு நல்லா கலரி விடலாங்க. இப்போதே கம கமனு நல்லா வாசம் வருதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புளிக்கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்ச ஒரு 1/4 அரிசியை நல்லா கழுவி தண்ணியை வடித்து அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடணுங்க. இந்த காய்கறி அரிசி எல்லாம் ஒரு பக்கம் குக்கரில் நிற்காத அளவுக்கு நல்லா கலரி விடணுங்க. பாருங்கள், திருப்பி திருப்பி அப்படியே கலரி விட்டோமா அரிசி இந்த காய்கறி எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிருக்குங்க. இந்த அரிசிக்கு நான் 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அது குக்கரில் ஊற்றி நல்லா கலரி விடணுங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா அடியிலேருந்து நல்லா கலரி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டோமா சுவையான கிட்னி பீன்ஸ் பிரியாணி ரெடிங்க. நார்மலாக நீங்கள் பட்டாணி மஷ்ரூம் சிக்கன் பிரியாணி அப்படி சாப்பிட்ருக்கீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரியாணிங்க. இதை நீங்கள் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டு பெரியவங்க குட்டீஸெல்லாம் செஞ்சு சாப்பிட கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணால் ரொம்ப குழையாமல் டேஸ்டான பிரியாணி ரெடிங்க. இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.